சட்டசபை தற்போது நடந்து வருகிறது. அதில் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். ஸ்டாலினும் அதற்கு பதிலளித்திருக்கிறார். பின்னர் அவர்கள் கட்சி எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவர் பதவியை பன்னீருக்கு கொடுத்ததை கண்டிக்கும் விதமாக கருப்பு சட்டையில் வந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த செயலின் மூலம் கிட்டத்தட்ட எடப்பாடி தான் தான் எதிர்க்கட்சி தலைவர் என்று நிரூபித்திருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட தான் தான் உண்மையான அதிமுக என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்ததோடு தான் தான் ஸ்டாலினுக்கு போட்டி என்பதையும் மீண்டும் முதல் முறையாக ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறார் என்பதையே சட்டசபையில் நடந்த இந்த விவாதங்கள் காட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கூட சில நேரங்களில் எதிர்க்கட்சியினர் அதாவது எடப்பாடி குறுக்கிடும்போது நினைக்கிறேன் அவர் பேசட்டும் என்று கூறியிருந்தார். அதுவும் நல்ல ஒரு போக்கு ஆகும். அவ்வப்போது ஆளும் அதிமுகவின் தவறுகளை சுட்டிக்காட்டி அறிக்கைவிடும் ஓ பன்னீர்செல்வம் சட்டசபையில் பெரிய அளவுக்கு எடப்பாடி அளவுக்கு ஆளும் கட்சியை எதிர்த்து பேசியதாக பேசவில்லை என்பதே உண்மை. இதுபோக அமைச்சர் நேரு அவர்கள் 500 கோடியில் மதுரையில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்படும் மற்றும் மேலும் 19 நகரங்களில் பாதாள சாக்கடை திட்டங்கள் கொண்டு வரும் என்று அறிவித்திருக்கிறார். இதுவும் நல்ல திட்டம். ஏற்கனவே சில நகரங்களில் நகரத்தில் சாக்கடை ஓடுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளன. இதன் மூலம் இந்த கோடிக்கணக்கான திட்டங்களின் மூலம் அந்த குறைகள் இனிமேல் போக்கப்படும் என்று நம்புவோம். ஆக 1996 சட்டசபை தேர்தலில் அதிமுக படுதோல்வி கண்டு வெறும் 4 இடங்களை கைப்பற்றியது. தமாகவானது 39 இடங்களுடன் எதிர்க்கட்சியாக இருந்தது. தமாகா போர்க்குணம் கொண்ட எதிர்க்கட்சியாக இருந்திருந்தால் பின்னர் அவர்கள் ஆட்சிக்கு வர வாய்ப்பிருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யப்படவில்லை. அதிமுகவிலிருந்து திருநாவுக்கரசு நீக்கப்பட்ட பின்னரும் தாமரைக்கனி போன்றவர்கள் போர்க்குணத்துடன் செயல்பட்டார்கள். பின்னர் தாமரைக்கனி நீக்கப்பட்ட போது கூட அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திரும்பி உள்ளே வந்தார். ஜெயலலிதா கூட அறிக்கைகள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவராக அறிக்கையின் மூலமே அரசியல் நடத்த முடியும் என்பதை ஜெயலலிதா அப்போது நிரூபித்திருந்தார். அறிக்கையின் வாயிலாக நிரூபித்து தான் தான் குறைவான தொகுதிகளை கொண்டிருந்தாலும் தான் தான் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் என்பதை நிரூபித்தார். அந்த தேர்தலில் அதிமுக சுமார் 24% வாக்குகளை பெற்றிருந்தது. சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அடுத்து அதிக வாக்கு சதவீதத்தை கொண்ட கட்சி அதிமுக தான். அதனால்தான் அதிமுக அளவுக்கு 4 சீட்டுகளை கொண்ட பாமக மற்றும் மதிமுக போன்றவை கூட ஜெயலலிதாவுடன் கூட்டணி சேர முன்வந்தன. இந்த முறை ஜெயலலிதா பெற்றிருந்த அதே அளவு மூன்று எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் பன்னீர்செல்வத்திற்கு. அவர்கள் 96 அதிமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியாக இல்லாவிட்டாலும் போர்க்குணத்துடன் செயல்பட்டது போன்று செயல்படவில்லை. எனவே மக்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் எடப்பாடியே சென்றடையும் என்று நினைக்கிறேன் 2024-26 தேர்தல்களில். திமுகவானது 2006-11 தேர்தலில் இலவசங்களை கொடுத்தாலும் 2009 தேர்தலில் வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் விஜயகாந்த் 10% வாக்குகளை பிரித்தது, ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரித்தது. பின்னர் அவர்கள் இருவரும் சேர்ந்த போதும் திமுகவானது படுதோல்வி கண்டது. இலவசங்களை கலர் டிவி 1 ரூபாய் அரிசி என்று இலவசங்களை அள்ளி இறைத்தும் மக்கள் இலவசத்தை தாண்டியும் வளர்ச்சி பணிகளை விரும்புகிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்ட கோவை, மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி மெட்ரோ ரயில் திட்டங்கள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் தமிழகமானது தற்போது 1 மெட்ரோ சிட்டியை கொண்டுள்ளது. மகாராஷ்டிரமானது 2 மெட்ரோ சிட்டிகளை, மும்பை, புனே என்ற 2 மெட்ரோ சிட்டிகளை கொண்டுள்ளது. நாக்பூரிலும் மெட்ரோ ரயில் திட்டம் நடந்து வருவதாலும் தற்போது ஆளும் ஆட்சியில் RSS செல்வாக்கு செலுத்துவதால் நாக்பூர் கூட மெட்ரோ ரயில் திட்டம் முடிந்த பின்னர் மெட்ரோ சிட்டியாக உருவெடுக்க வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மெட்ரோ ரயில் திட்டம் முடிவடைந்த பின்னர் கொச்சியானது மெட்ரோ சிட்டியாக உருவெடுத்துள்ளதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். எனவே திமுக அரசானது ஏற்கனவே தேர்தல் வருதியில் வழங்கப்பட்ட மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி போன்ற மெட்ரோ ரயில்களை கொண்டு வந்தால் தமிழ்நாடு தொழில் வளம், உட்கட்டமைப்பு வளம் பெறும், மக்களும் வேலை வாய்ப்பை பெறுவார்கள், திமுகவிற்கு வாக்குகள் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன்.
இப்படி போர்க்குணத்துடன் செயல்பட்டு சட்டசபையில் தன்னுடைய பலத்தை நிரூபித்தாரோ, அதேபோல் திமுக இது போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்கள் மத்தியில் தங்கள் செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக துணை சபாநாயகர் சபாநாயகர் துணை சபாநாயகர் இல்லாத நேரங்களில் சபாநாயகர் பணியை செய்வதற்காக ஆறு பேரை அறிவித்திருக்கிறார்கள். கம்பம் செல்வேந்திரன் போன்ற திமுகவை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி அல்லது ஆளுங்கட்சியில் இல்லாதவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று நினைக்கிறேன். மையம் கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியானது சட்டசபைக்கு வெளியே கூட பெரிய அளவில் எதிர்கட்சியாக செயல்படவில்லை. சீமான் நான் முதலமைச்சராக வந்தால் அது செய்வேன் இது செய்வேன் என்று தான் கூறுகிறாரே தவிர, அவர் தற்போதைய அரசின் குறைகளை சுட்டிக்காட்டி வாக்கு கேட்கவில்லை. அது அவருக்கு பெரிய பின்னடைவாகவே இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் எம்எல்ஏ திருமகன் இவர் அவர்களின் மறைவை ஒட்டி அந்த இடம் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் கர்நாடக சட்டசபை தேர்தலுடன் சேர்த்து வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆறு மாதத்திற்குள் அப்படி வந்தால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டாலும் எடப்பாடி அவர்கள் பெறப்போகும் வாக்குகளே எது உண்மையான அதிமுக என்பதை உணர வைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பன்னீர்செல்வம் கட்சியினருக்கு அங்கே செல்வாக்கு மிகுந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. இந்த தேர்தலில் உதாரணமாக ஆளுங்கட்சி 50% வாக்கை பெற்ற எடப்பாடி அவர்கள் சுமார் 30% வாக்குகளை பெற்றாலே பெரிய வெற்றிதான். அதைவிட முக்கியம் பன்னீர்செல்வத்தை 5% வாக்குகளுக்குள் சுருக்க வேண்டும். அப்போதுதான் பன்னீர்செல்வம் வழிக்கு வருவார். அவர் தன்னுடைய பலத்தை உணர்ந்து வருங்காலத்தில் அதிமுகவுடன் இணைய வேண்டுமா அல்லது வேறு ஏதாவது சிலர் கூறுவது போல் பிஜேபியுடன் இணைய வேண்டுமா என்ற தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு இந்த தேர்தல் வழிவகுக்கும். இந்த தேர்தலானது ஆளும் திமுகவுக்கு எளிதாக இருக்கலாம், ஆனால் அதிமுகவுக்கு இது ஒரு முக்கியமான தேர்தலாகும். யார் பெரியவர் என்பதை நிர்ணயம் செய்யும்.